ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிமுக சார்பில் அண்ணாவோட பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலையும் பொதுக்கூட்டமானது நடந்துச்சு. இதில் அதிமுகவோட துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் கலந்துக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தினகரன் வந்து அதிமுகவில் இருக்கிறவங்கள பூரா துரோகிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான துரோகி தினகரன் தான். ஜெயலலிதாமா இருந்தப்ப அவங்களுக்கு எதிராக செயல்பட்டதுனால தான் தினகரனை கட்சியை விட்டே ஜெயலலிதாமா நீக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தினகரன் சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. இடையில வந்தவங்க பூரா அதிமுகவை உரிமை கொண்டாடினா அதிமுகவினர் அதை எப்பயுமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஜெயலலிதாமா சசிகலாவை உதவியாளராக தான் வச்சுக்கிட்டாங்க. அரண்மனையில் வேலை பார்த்தவங்க பூரா ராஜாவாகிட முடியாது. சசிகலா வந்து அதிமுகவை சொந்தம் கொண்டாடுறத எந்த விதத்திலையும் ஏற்றுக்க முடியாது. இந்த இயக்கத்தை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா இந்த இயக்கம் வந்து ஒரு ஜனநாயக இயக்கம் அப்படின்னு வைத்தியலிங்கம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயக்கத்தை வந்து அழிச்சிடலாம் இல்லை கைப்பற்றிடலாம் அப்படின்னு தினகரனோ இல்லை மற்ற கட்சியினரோ நினைச்சாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. அதிமுக அப்படிங்கிறதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு தனி செல்வாக்கு இருக்கு. ஜெயலலிதாமா இருந்தப்ப 2014 40 நாடாளுமன்ற தொகுதிகள்லையும் தனித்து நின்று போட்டியிட்டு 37 தொகுதிகளில் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அதே மாதிரி 2016 234 தொகுதிகளையும் தனித்து போட்டியிட்டு ஜெயலலிதாமா தான் ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த மாதிரி மக்கள் மத்தியில அதிமுகவுக்கு தான் அதிக செல்வாக்கு இருக்கு. கண்டிப்பா அதிமுக தான் எப்பயுமே ஜெயிக்கும், அதை அழிக்கவே முடியாது அப்படின்னு வைத்தியலிங்கம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.